ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சம்யுதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வானகரத்தில் இருக்க மீன் மார்க்கெட் தான் வந்திருக்கும். இங்கே சம்மர் ரஷஸ் இங்கே எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு 10:00 பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் பாருங்கள். காலையில் இதுக்கு மேலே சம கூட்டத்தில் இருந்துச்சு. சரி, கூட்டம் கம்மியாக இருக்குமே, கொஞ்சம் லேட்டாக வந்து பார்த்தாலும் அதே கூட்டம் தான், ஆனால் அதோடு அதிகமாக தான் இருக்குது. போன வாரம்லாம் பார்த்திங்கன்னா மீன் தடை இருந்ததுனால மீன் அந்தளவுக்கு வரல, வெறும் ஏரி மீன் தான் இருந்துச்சு. இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா கடல் மீன்லாம் இருந்துச்சு. அதில் மட்டும் ரேட்டு கொஞ்சம் பரவாயில்ல தான் இருந்தது. இந்த வாட்டி பார்க்கும்போது சங்கரெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 300 இல்லை 400 ரேஞ்சஸில் இருந்துச்சு. கொஞ்சம் பெரிய சங்கரெல்லாம் பார்த்திங்கன்னா 300 இருந்தது. கொஞ்சம் மீடியம் சைஸ்லாம் பார்த்திங்கன்னா 300-350 ரேஞ்சஸில் இருந்தது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா வவ்வால் மீன்லாம் பார்த்திங்கன்னா 300 இருந்துச்சுங்க. ஆனால் வவ்வால்லாம் பெரிய வவ்வால்லாம் இல்லை, கொஞ்சம் பொடி வவ்வால் தான் இருந்தது. நான் வாங்கினது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் வாங்கினேன். அதுக்கு மாதிரி கலங்கா மீன் இருந்தது, நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு பாருங்கள். அதே மாதிரி கிளிமூக்கு மாங்காய் நிறைய பேரில் நிறைய டிஃப்ரெண்ட் இருந்ததுதான். அது புது மாடலாக ஒரு பேர் சொன்னாங்க, செப்பல் மீன் ஒன்று சொன்னாங்க, நல்ல பெரிய மீனாக இருந்துச்சு. அது நான் காட்டுறேன் பாருங்கள். நான் நிறைய நான் பார்த்துட்டு வந்தது உங்களுக்கு நான் பேசிகிட்ருக்கேன். செப்பல் மீன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 100 ரூபா போட்டிருந்தாங்க கிலோ, பரவாயில்ல தான் இருந்துச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நண்டுலாம் பார்த்திங்கன்னா 300-250 ரேஞ்சஸ்லேருந்து, இறாலாம் பார்த்திங்கன்னா மினிமம் 200 தான் கிடச்சிது. 150 இல்லை, 200-300 தான் வந்தது. நிறையா இருந்துச்சுங்க. நான் இன்றைக்கி மீன் பார்த்திங்கன்னா ஏரி மீன்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா பெரிய பெரிய மீனாக தான் இருந்தது. 100 ரூபாய்க்கு கிலோ இருந்துச்சுங்க. வவ்வால் மீன் இருந்துச்சு, எனக்கு பேர் அது மட்டும் தான் தெரியும். நிறைய மீன்லாம் இருந்துச்சு, பேர்லாம் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களே பார்த்துக்கங்க, நான் ரேஞ்ச் மட்டும் நான் சொல்கிறேன். இந்த பாருங்கள், இந்த சங்கரெல்லாம் பார்த்திங்கன்னா 350 ரேஞ்சு தான் சொன்னாங்க. என்ன, எனக்கு கூட்டத்தில் வீடியோ எடுக்கவே முடியல, என்னால் எங்கடா ஃபோன் கீழே விழுந்துருமோன்னு ஒரு பயம்தான் எனக்கு. கீழெல்லாம் ஒரே தண்ணியாக இருந்துச்சு, நிறைய கூட்டம் வேறு இருந்தது. என்ன பண்ணுறது, அதனால் வீடியோ எடுக்கணுமே எடுத்துட்டேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 100 ரூபீஸ், 150 ரேஞ்சஸில் தான் இருந்தது. நான் சொன்ன ஏரி வவ்வால் மீன்லாம் இதாங்க. இந்த மீன் எல்லாமே பார்த்திங்கன்னா கிலோ 100 ரூபாய்க்கு தான் போட்டிருந்தாங்க. நெத்திலி மீன் நிறைய இருந்துச்சுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேர் தெரியாது. ஆ, இந்த மீன் தாங்க நான் சொன்னேன், செப்பல் மீனுங்க. இது இந்த பெரிய மீனாக இருக்குது பார்த்திங்களா, அது பார்த்தா லப்பர் மாதிரி இருக்குமா. குழம்பு வச்சா கூட பார்த்திங்கன்னா ஸ்லைஸ் போட்டால் லப்பர் மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் இதோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 300 சொன்னாங்க. நான் பார்த்தேன், நம்ம புதுசாக இருக்குது, நான் வாங்கலைங்க. டேஸ்ட்டு நல்லா இல்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது, வீட்டில் திட்டு வாங்கிட்டு நான் வாங்கலை. சரி, நம்ம வாங்கினது பார்த்திங்கன்னா நம்ம சங்கரா மீன் வாங்கினேன், அதேமாதிரி வவ்வால் மீன் வாங்கினேங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச மீன் வரைக்கும் நம்ம வாங்கிப்போம், நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க நான் விரும்பலை. அதனால் நான் இது மட்டும் தெரிஞ்ச மீன் வரைக்கும் நான் வாங்கினேன். கூட்டம் பாருங்கள், செம்ம கூட்டம். நான் சொன்ன பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிளிமுக்குமாங்க சொன்னாங்க, வலை மீனாக பேர்லாம் பார்த்திங்கன்னா வலை மீன் சொன்னாங்க. எனக்குலாம் இதெல்லாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் செய்யலை இது வரைக்கும். செஞ்சிருப்பீங்க உங்களுக்கு தெரியும், நான் செய்யாத மீனை வாங்கலை. நம்மளுக்கு தெரிஞ்ச சங்கரா வவ்வால் மீனும் இந்த மாதிரி தான் நம்ம சமைச்சிருக்கோம். நல்லாயிருக்கு, நல்லா எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நண்டு, குட்டி நண்டாக இருந்துச்சுங்க. இந்த குட்டி நண்டுலாம் பார்த்திங்கன்னா 150 ரேஞ்சில் தான் இருந்துச்சு, 150 ரூபா அந்தமாரி ரேஞ்சில் தான் கொடுத்தாங்க. நண்டு நல்லா இருந்தது, நல்லா சதையோடு இருந்துச்சுங்க நண்டெல்லாம். இந்த சங்கரெல்லாம் பார்த்திங்கன்னா 400 ரூபா சொன்னாங்க. நண்டு நிறைய இருந்துச்சுங்க. போன வாட்டிலாம் வந்தாங்க, போன வாரம்லாம் ஒரு நண்டு கூட நம்ம கண்ணில் படவே இல்லை. கடல் மீனே இல்லைங்க போன வாரம் வந்ததுக்கு, எல்லாம் ஏரி மீனாக இருந்தால் இருந்துச்சு. இந்த வாட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு மீன் எல்லாமே. இந்த பாருங்கள், இது என்னமோ மீன் சொன்னாங்க, ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏரி மீன் தான், கிலோ 100 ரூபா தான் சொன்னாங்க. இதெல்லாமே நான் வாங்கின மீன், இந்த மீன் தான் வாங்கினேன். இந்த மீன் பார்த்திங்கன்னா 300 ரூபா சொன்னாங்க. வவ்வால் மீன் சொன்னாங்க, குட்டி வவ்வாலாம் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. சரி வாங்குவோம், முள் இல்லாமல் இருக்குது, குழந்தைங்க சாப்பிடுன்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு வந்து இப்போ மேலே கட் பண்ண போகிறேன், வாங்க எப்படி கட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த குட்டி குட்டி சங்கரெல்லாம் இருந்துச்சுங்க எனக்கு பார்க்க தெரிஞ்சது பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 150 சொன்னாங்களா, இது குட்டியாக இருக்குது, குழம்புலே கரைஞ்சிருமோன்னு பயத்தில் நான் வாங்கலை. ரொம்ப பொடியாக இருந்துச்சு. இதெல்லாம் எனக்கு இந்த பேர்லாம் எனக்கு தெரியல, ஆனால் இதோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 150 ரூபா சொன்னாங்க. இதோட கிலோலாம் 150 ரூபா சொன்னாங்க பாருங்கள். சில பேர் தெரியல, அங்கே சொன்னாங்க எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு பாருங்கள். வாழை மீன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா 100 ரூபா கிலோ, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இதெல்லாம் ஏரி மீன் தான், இதெல்லாம் 100 ரூபா தான். நல்லா இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சுங்க. உயிரோடு வேறு கொடுத்தாங்க, நான் போன வாரம் வாங்கினதெல்லாம் பார்த்திங்கன்னா உயிரோடு வாங்கினா செம டேஸ்ட் இருந்துச்சுங்க. நல்லா இருந்தது மீன்லாம். அதே மீன் கிடைக்குமான்னு பார்த்தேன், வரல. இருக்கிற மீனை வாங்குவோன்னு வந்திருக்கேன். எல்லா மீனும் சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே வெட்டி கூட கொடுக்குறாங்க. இதெல்லாம் சுடுங்கு மீனும் நம்ம சொன்னாங்க, எனக்கு பேரே தெரியல. யாராக பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது.
இதோட மீன் மார்க்கெட்டுக்கு வெளியில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாம்பழம் போட்டிருக்காங்க. போன வாரமும் போட்டாங்க, இந்த வாரம் போட்டாங்க, 2 கிலோ 100 ரூபான்னு போட்டாங்க எல்லா மீனும் மாம்பழமும். இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகை ஜாமான் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம். கிளம்புற வழியில் என்னென்ன நடக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ கூட்டம் இருக்குது நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டே தான் போகிறேன் பாருங்கள். இதெல்லாம் வெளியில் போட்டிருக்காங்க, மெயின் ரோட்டில் இருந்த கடைங்க தான். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஓகே, பை பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.